விரைவுச் செய்திகள். புதுச்சேரிக்கு அனைத்து நாட்களிலும் சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு ஏதுவான திட்டங்களை அரசு மேற்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலாவது சர்வதேச சுற்றுலா மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனமும் இணைந்து உலகம் முழுவதும் உள்ள பிரதிநிதிகளை இணையம் மூலம் ஒருங்கிணைத்து இந்த விழா நடைபெறுவதாக தெரிவித்தார். சுற்றுலா வருவாயை மேம்படுத்த ஏதுவாக வாரத்தின் 7 நாட்களிலும் சுற்றுலாப் பயணிகளை புதுச்சேரிக்கு ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரங்கசாமி குறிப்பிட்டார். மாநாட்டில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான 3 கட்ட கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 431 பொறியியல் கல்லூரிகளில் 1,48,000 மேற்பட்ட இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 தேதி தொடங்கி 2 கட்டம் முடிவடைந்துள்ளது. இதுவரை 41,000 மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்துள்ள நிலையில் 3 கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க சுமார் 49,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நாளைக்குள் தங்களது விருப்ப கல்லூரிகள் பட்டியலை இறுதி செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் நவீன நகரம் அமைக்கும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் மற்றும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுமார் 426 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் ஏற்கனவே முடிந்துள்ளதாகவும் மேலும் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெறுவதாகவும் கூறினார். ஒப்பந்ததாரர்கள் காலதாமதமின்றி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். தமிழக அரசின் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 2,748 கிராம உதவியாளர் பதிவேடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் நவம்பர் 7 தேதிக்குள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், விண்ணப்பங்கள் பரிசீலனை நவம்பர் 14 தேதி வரை நடைபெறும் என்றும், எழுத்துத் தேர்வு அதே மாதம் 30 தேதியும், நேர்காணல் டிசம்பர் 15-16 தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் மாவட்ட இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வு முதல் தாள் இன்று முதல் வரும் 20 தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிகளில் சேர டெட் எனப்படும் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 2 தாள்களை கொண்ட இந்த தேர்வில் முதல் தாளில் தேர்ச்சி பெறுவோர் இடைநிலை ஆசிரியராகவும், 2 தாளில் தேர்ச்சி பெறுவோர் பட்டதாரி ஆசிரியராகவும் பணியாற்ற முடியும். இந்த ஆண்டுக்கான டெட் தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொண்டுள்ளது. காலை மதியம் என இரு வேளைகளிலும் இந்த தேர்வை சுமார் 2,30,000 பேர் எழுத உள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து மேட்டூருக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோரத்தில் உள்ள சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் 45,000 கனஅடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு சேலம் உள்ளிட்ட காவிரி கரையோர மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.